பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லையா செல்வி? எங்க அம்மாவை இப்படி முடியாம படுக்க வச்சிட்டல, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன கீர்த்தி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருந்துரு, நான் கொலகாரியா மாறிட போறேன், போ அப்படி. ஏமா கீர்த்தி, கொஞ்சம் அமைதியாயிரு, அதான் டாக்டர் வராங்கல்ல, அவங்க வந்து பாத்துப்பாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. வேலு அண்ணா, வேலு அதுதான் வரண, டே பக்கோடா அண்ணே. வேலு, வீட்டுல ஒரு பிரச்சனை, உடனே போகணும், நீ ஹோட்டல பாத்துக்கோ. ஆ, சிலிண்டருக்கு சொல்லியிருக்கேன், வருவாங்க, அதோட பில்லு வாங்கி வச்சுக்கோ. அண்ணே, பிரச்சனையா? என்ன சொல்றீங்க, என்ன பிரச்சனை? நீங்க வர ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. நான் இப்போ உனக்கு சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இல்ல, நான் உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன், நான் வரேன். அண்ணே, நான் வேணா கூட வரட்டுமாண்ணே? இல்லடா, இது லஞ்ச் டைம், ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், இல்லன்னா சொதப்பிடும், நீ பாத்துக்கோ. டே பக்கோடா, நீயும் பாத்துக்கோ. டேய், வெளியே எங்கயும் போயிடாத, சரியா? சரி, வர. டேய், என்னடா அண்ணா பரபரப்பா கிளம்பி போறாரு, வீட்டுல வேற பிரச்சனை சொல்றாரு, என்ன இருக்கும்? எனக்கும் எதுவும் தெரியலடா, வீட்டுல என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், பயப்படாதீங்க. ராஜேஸ்வரி, இந்த பாரு, உனக்கு எதுவும் ஆகாது, நீயே எதுவும் கற்பனை பண்ணிக்காத. அதான் இத்தனை பேர் இருக்கும் ராஜேஸ்வரி, அப்படி எல்லாம் ஏதாவது ஆவறதுக்கு ஒண்ணு விட்டுருமா என்ன? ஒண்ணும் கவலைப்படாம தைரியமா இருக்கு. கற்பகம், வேலு போன்ல லைன்ல வர, இந்தா சொல்லுப்பா. வேலு, ஆமா, வீட்டுல என்னமா பிரச்சனை? அண்ணன் ஹோட்டல்ல இருந்து அவசரமா பதட்டமா கிளம்பி போகுது, என்ன பிரச்சனைமா? அது வந்து ராஜேஸ்வரிக்கு, அதான்டா கீர்த்தியோட அம்மாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆயி போச்சு. என்னமா சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு செல்வி எல்லாருக்குமா சேர்த்து சமைச்சு வச்சிருந்தா, அதுல எப்படியோ தெரியாம கற்பம்பூச்சி விழுந்து போச்சுடா. ஆமா, என்னமா சொல்ற? செல்வி சமைச்ச சாப்பாட்டுல எப்படி கற்பம்பூச்சி வந்துச்சு? அதான்பா, எங்களுக்கும் ஒண்ணும் புரியல, செல்வி கவனம் இல்லாம சமைச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ராஜேஸ்வரி அதை சாப்பிட்டுட்டு வாந்தி மயக்க வந்து முடியாம கிடக்குறா. இதோ டாக்டருக்கு சொல்லியிருக்கோம், அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பா என்ன ஏதுன்னு தெரியும். மா, செல்வி எப்படிமா கவனம் குறவா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுச்சு, அது வாய்ப்பே இல்லையாமா? அதாப்பா, எங்களுக்கும் தெரியல, சமையல கவனம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல. ஏன்பா வேலு, நான் செல்விக்கிட்டே குடுக்கறேன், நீ ஒரு வார்த்தை பேசுறியா? இல்ல வேணாமா, அண்ணன் என்னைய ஹோட்டல பாத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்கே, நான் அப்புறமா பேசிக்கிறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. சரிப்பா, இந்த பாரு, நீ அங்க கவனமா பார்த்து வேலை செய், என்ன? சரி, போனை வச்சிடுறேன். அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டவருக்கு கட்ன பொண்டாட்டி ஏன் கிட்ட போன் பண்ணி கேட்கணும்னு தோணவே இல்லையே. என்னடா வேலு, ஏதாவது சொல்லுடா வேலு, என்னாச்சு? இல்லடா, செல்வி சமைச்ச சாப்பாட்டுல ஏதோ கரப்பம்பூச்சி இருந்துச்சாமா, அத ராஜேஸ்வரியத்தை சாப்பிட்டு அது எப்படியோ ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, செல்வி அவ்வளவு கவனக்குறவா நடந்துக்கிறவல்ல, எப்படி நடந்துச்சு? வேலு, அண்ணன் போயிருக்காருல, என்னன்னு பாத்து பாரு, கஸ்டமர்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ள போலாம், வா வா வா. வணக்கம் டாக்டர். பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க, அவங்க மயக்கத்துல இருக்காங்க, எல்லாரும் பயத்துல இருக்கோம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க டாக்டர், உள்ள வாங்க.
ஐயோ ஐயோ, எனக்கு வயிற்றுலாம் புரட்டுதே. ஒன்றும் ஆகாதுமா. ஐயோ, இந்த பாதகத்தை என்ன கொலை பண்ண பார்த்தாலே. செல்வி, நீ எதுவும் பயப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவுமே செய்யலன்னு சொன்னாலும் அது வீட்டுல இருக்கிறவங்க நம்புறதுக்கு தயாரா இல்லையா மயில. ஏய், இப்ப அவங்க இப்படி படுத்திருக்கிறத பார்த்து நான் வேதனை படவா? இல்ல, எல்லாரும் என் மேல பழைய சுமத்துறது நினைச்சு வேதனை படவான? எனக்கும் ஒண்ணும் புரியல. அம்மா, டாக்டர். அப்போ டாக்டர் வந்துட்டாரு, வாங்க. இவங்கதான் இவங்களுக்கு. எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்துங்க. என்ன பிரச்சனை? இவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் இருக்கும். சரி சரி, ஸ்டெத்தோஸ்கோப் எடுமா. என்ன டாக்டர் ராஜு, அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஐயோ ஐயோ, அப்பா அம்மா எல்லாம் என் கண்ணுக்கு தெரியறாங்களே. என்னமா சொல்ற? அப்பா அம்மா. டாக்டர், அவங்களுக்கு எதுவும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஏய், என் அம்மா இப்படி ஆனது காரணமே நீதான். இப்ப வந்து சும்மா இப்படி கேக்குற மாதிரி கேட்டு நடிச்சிட்டு இருக்கியா? கீர்த்தி, இப்ப அவ என்ன கேட்டுட்டா? உங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சு கேட்டா, அதுக்கே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, டாக்டர் வந்துட்டார்ல, பாத்துட்டு இருக்காருல, அவர் போகட்டும், அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். கொஞ்சம் சும்மா இரு, அமைதியா இரு. இந்தாங்கம்மா, இதுல இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எப்போ எப்படி கொடுக்கணும்ங்கற விவரம்லாம் அதுல எழுதி இருக்கேன், அது படி கொடுங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல?